புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் 4 செயற்கைக்கோள் உட்பட 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C52 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டின் முதலாவது செயற்கைக்கோளாக புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் 4 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இந்திய விண்வெளி ஆய்வு மையம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று அதிகாலை 5:59 3 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி PSLV-C52 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இதற்கான 25.5 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று அதிகாலை ராக்கெட் செலுத்தப்பட்டது. 1710 கிலோ எடை கொண்ட இஓஎஸ் 4 செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 529 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் மூலம் வேளாண்மை, வனம், தோட்டங்கள், மண்ணின் ஈரப்பதம், நீரியல், வெள்ள கண்காணிப்பு ஆகியவை தொடர்பான புகைப்படங்களை அனைத்து வானிலைகளிலும் எடுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் இன்ஸ்பயர் சாட் 1 என்ற இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன மாணவர்கள் வடிவமைத்த செயற்கைக்கோளும் இஸ்ரோ வடிவமைத்த INS-2TD செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ்-3 செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் தற்போது அடுத்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ தலைவராக சோம்நாத் பொறுப்பேற்ற பிறகு செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட் திட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது.